அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். தினம் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓம் நம சிவாய, வாழ்க சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்று நாம் காண இருப்பது லிங்கோத்பவ மூர்த்தியின் சிறப்புகளை பற்றிதான் இந்த பதிவில் காண இருக்கிறோம். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இந்த மூன்று குணங்களும் பெரும்பாலான மனிதர்களிடம் இருக்கின்றன. மேற்கூறிய மூன்று குணங்களையும் பொசுக்கும் தெய்வமாக சிவபெருமான் திகழ்கிறார். அத்தகைய சிவபெருமான் உலகெங்கிலும் லிங்க வடிவில் லிங்கோத்பவர் எனும் பெயர் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். பகவான் மகாவிஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் என்றால், சிவபெருமானின் அவதாரங்களில் 25 முக்கியத்துவம் பெற்றவை. அவற்றுள் முக்கியமான ஒன்றுதான் லிங்கோத்பவர் ஆகும். சிவபெருமான் தான் லிங்கம் என்றாலும், அந்த லிங்கத்துக்குள்ளேயே தலை, கால், கை என்று எல்லா அங்கங்களுடன் திருவுருவைத்தான் லிங்கோத்பவர் மூர்த்தியாக வணங்குகின்றோம். மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடலால் உருவான புதிய மூர்த்தியே லிங்கோத்பவ மூர்த்தியாகும். ஒருமுறை பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாக்குவாதம் எழுகிறது. சிவன் நெருப்பு பிழம்பாக தோன்றி தன்னுடைய அடியையோ அல்லது முடியையோ காண்பவரே பெரியவர் என்று கேட்டதில் உருவான வடிவமே லிங்கோத்பவராகும். சிவபெருமானின் திருவடியை அடியை காண திருமால் வராக, அதாவது பஞ்சி வடிவமெடுத்து நிலத்தினை குடைந்து செல்கிறார். பிரம்மா அன்ன பறவையாக வடிவெடுத்து பறந்து சென்று கங்கை குடிக்கொண்ட முடியை காண செல்கிறார். கோடான கோடி ஆண்டு பயணம் செய்தும் லிங்கோத்பவரின் அடியை காண இயலாமல் திருமால் திரும்பி விடுகிறார். பிரம்மா சிவபெருமானின் முடியிலிருந்து வாடி வந்த தாழம்பூவை பொய் சாட்சியாக வைத்து முடியை கண்டதாக பொய் உரைக்கிறார். அதனால் பிரம்மாவிற்கு தனித்த ஆலயங்கள் இல்லாமல் போனது என்ற வரலாற்றை புராணங்கள் சொல்கிறது. அம்பிகையின் வேண்டுதலுக்காக சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தில் ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் உள்பிரகார சுற்றில் கருவறைக்கு பின்புறம், மூலவருக்கு சரியாக பின்னால் எதிர்புறம் நோக்கிய சிற்பமாக லிங்கோத்பவர் இருக்கிறார். இந்த லிங்கோத்பவ மூர்த்தியை சிவ ஆலயங்களில் மட்டுமின்றி பிற ஆலயங்களிலும் மூல கருவறையின் பின்னுள்ள கோஷ்டத்தில், அதாவது திருப்பிறையில் பார்க்க முடியும். மும்மூர்த்திகளின் அருளும் ஒரே திருவுருவில் அமைந்துள்ள லிங்கோத்பவரை வழிபட்டு வருவது சிறப்பு ஆகும். இந்த வடிவம் கொழுந்து விட்டெறியும் சுடர் போன்று அமைந்து நடுபாகத்தில் மான் மழு இரண்டையும் கையில் ஏந்தி ஈசன் வரத கரத்துடன் நின்ற கோலத்தில் விளங்குகிறது. அவரது பாதங்கள் அந்த ஜோதியில் மறைந்திருக்க வராக முகத்துடன் சங்கு சக்கரம் ஏந்தி மகாவிஷ்ணு பாதாளத்தை நோக்கி பாய்வதும், அச்சுடரின் மேலே பிரம்மன் அன்ன பட்சியாக மேல் நோக்கியே பறப்பதும் லிங்கோத்பவரின் மூர்த்தத்தில் செதுக்கப்பட்டிருக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் 2 பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள சன்னதியில் அடிமுடி காணாத ஆலயம் உள்ளது. இதன் உள்ளே சிவபெருமானும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்க, அவர்களுக்கு பின்புறம் ரிஷப வாகனமும் மேற்புறத்தில் தீப சுடரும் காட்டப்பட்டுள்ளன. உச்சியை காண முயற்சிப்பது போல அன்னத்தையும், பீடத்தில் அடியை காண முயற்சிக்கும் வராகத்தையும் காணலாம். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டில் முதலாம் ராஜராஜ சோழனின் தேவியரில் ஒருத்தியான அபிமான வள்ளி லிங்க புராண தேவர் திருமேனியை எழுந்தருள செய்து இந்த மூர்த்திக்கு அணிகலன்களும் அளித்த செய்தி காணப்படுகிறது. அருப்புக்கோட்டை ஸ்ரீ சந்தரேஸ்வரர் கோயிலிலும் இந்த வடிவத்தை எழுந்தருளி வைத்ததாக கல்வெட்டுகள் கூறுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூரில் பால்வண்ணநாதர் கோயிலில் பஞ்ச லோகத்திலான லிங்கோத்பவர் மூர்த்தம் உள்ளது. சுசீந்திரம் தானுமாலாய சுவாமி திருக்கோவிலில் முழுமையான லிங்கோத்பவர் திருமேனி உள்ளது. இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் நின்ற கோலத்தில் உள்ளனர். சொர்ண வேளச்சேரி ஸ்ரீ தண்டீஸ்வரர் ஆலயத்தில் மானும் மழுவும் இடமாறி அமைந்திருக்கும் லிங்கோத்பவ மூர்த்தியை காணலாம். காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோவிலில் 8 தோள்களுடன் கூடிய லிங்கோத்பவரை காணலாம். பல்லவர் கால சிற்பம் இது. குன்றக்குடி மலை கொழுந்தீஸ்வரர் குகை கோயிலில் கிழக்குபுறம் லிங்கோத்பவர் வடிவம் உள்ளது. மேலும் திருமயம், குடிமல்லூர், பிள்ளையார்பட்டி, திருச்செட்டங்கோடி மற்றும் நாகப்பட்டினம், கூவம் மற்றும்
குளம்பந்தல் ஆகிய தலங்களில் உள்ள லிங்கோத்பவ வடிவங்களும் அற்புதமானவை. ஆதியும் அந்தமும் இல்லாத லிங்கோத்பவராக நின்ற ஈசனுக்கு ருத்ர அபிஷேகம் செய்து வழிபட தொடங்கும் முன் ஸ்ரீ ருத்ரத்தில் அபதால நபவ ஸ்தலாந்த பூவன பிரம்மாண்ட மவினபுரம் ஸ்படிக லிங்க என்று தொடங்கும் ஸ்லோகத்தை பாதாளம் முதல் ஆகாயம் வரை ஆதியும் அந்தமும் எல்லாது வியப்பித்து பிரகாசமான ஜோதியாக நின்ற ஸ்படிகம் போன்ற லிங்கத்தை தியானித்து அபிஷேகம் செய்கிறேன் என்று கூறி ஈசனை வணங்குகிறோம். ஒளி ஊடுருவக்கூடிய ஸ்படிக லிங்கத்தை எந்த வண்ண பூவினால் அர்ச்சனை செய்கிறோமோ அந்த வண்ணம் அந்த ஸ்படிக லிங்கத்தில் தெரியும். இத்தகைய நிர்குணமான ஸ்வரூபமே ஜோதியாக நின்ற லிங்கோத்பவராகும். லிங்கோத்பவ மூர்த்தியை வழிபட்டால் எல்லா தீமைகளும் விலகி எல்லா நலன்களும் விளையும். நீண்ட ஆயுளையும் பெறும் புண்ணியத்தையும் பெறலாம். மும்மூர்த்திகளின் அருளையும் ஒரே திருவுருவில் வழங்குவதாக அமைந்துள்ள லிங்கோத்பவர் வழிபாடு அளப்பரிய சிறப்புடையதாகும். சன்னதியில் விளக்கு ஏற்றி விடுவதும் சூடம் ஏற்றுதலுமே மிக முக்கியமான வழிபாடாகும். அன்றாடமும் மாலையில் இருட்டு துவங்கும் நேரத்திலும் பௌர்ணமி தினங்களில் கூடுதலான நேரமும் வழிபடுதல் விசேஷமாகும். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து நாம் ஏதோ சாதித்து விட்டதாக எண்ணுகிற கர்வம் அழியும். அது மட்டுமல்ல, நாம் அறியாமையை அகந்தையையும் நீக்குவதற்காக லிங்கத்துக்குள்ளில் இருந்து வெளிப்பட்ட லிங்கோத்பவ மூர்த்தியை அனுதினமும் வணங்கினால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். லிங்கோத்பவர் மந்திரம் துதிப்பதால் ஏற்படும் மேலும் பல நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து பார்த்து கொள்ளலாம். பிரம்ம முராரி சுராசித லிங்கம், நிர்மல பாஷித சோபித லிங்கம், ஜன்மத துக்க நிகாசக லிங்கம், தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். இந்த லிங்கோத்பவர் மந்திரத்தை தினமும் துதிப்பது மிகுந்த நன்மைகளை உண்டாகும். திங்கட்கிழமைகளில் மாத சிவராத்திரி, பிரதோஷம், பௌர்ணமி ஆகிய தினங்களில் சிவபூஜையின் பொழுது இம்மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் அன்றாட வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். ஓம் நம சிவாய் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றி.